நம்ம வந்து காங்கிரஸ் தலைவர் தேர்தலை பற்றி இவ்வளவு நுணுக்கமாக டெக்னிக்கல் விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் பேசுறோம். அசோக் கெலாட் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு, செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, ராஜ்நாத் சிங்க பாஜக தலைவராக நியமித்தார்கள், யாரும் ஒன்றும் பேசல. அமித்ஷாவை பாஜக தலைவராக நியமித்தார்கள், யாரும் ஒன்றும் பேசல. இப்போ ஜேபி நட்டாவை நியமிச்சிருக்கிறார்கள், யாரும் ஒன்றும் பேசல. காங்கிரஸ் கட்சி தேர்தலை நடத்துது, எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறத அசோக் கெலாட் சொல்றாரு. அதையும் சேர்த்தே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒப்பீட்டளவில் என்ன நடக்குதுங்கிறது தான் அரசியலில் முக்கியமானது. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸையும் தாண்டி அப்படிங்கிறது நடைமுறையில் பார்க்குறோம். பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் நமக்கு நம்மளை நம்மை மாதிரி விமர்சகர்களுக்கு முக்கியமானதாக தெரியுது. ஆனால் நடைமுறையில் வந்து களத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் நம்ம முடிவு செய்ய வேண்டியதாகவும் இருக்குது.